பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவரான ஆர்ஜி பிராவோ தெரிவித்த கதை அனைவருக்குமே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையிலும் உலகம் அதிரும்படியான சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவங்கள் உங்களை உருவாக்கி இருக்கலாம் அல்லது அடையாளம் காட்டி இருக்கலாம். பிக்பாஸ் வீட்டின் போட்டியாளர்கள் அதுபோன்று உங்கள் வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்திய சம்பவங்கள் பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது. இதில் நடிகை விசித்ரா தனது ஷூட்டிங் பாட்டில் நடந்த பாலியல் தொல்லை பெற்றன சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இது பெரிய அதிர்வலையையும் ஏற்படுத்தியது. இப்படியான நிலையில தான் போட்டியாளர்களில் ஒருவரான ஆர்ஜி பிராவோ தெரிவித்த கதை மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தனது பேச்சில், எங்கள் அப்பாவுக்கு நான் தான் டிவியில் மீடியாவில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. எனக்கு பெரிதாக எதுவும் வரல. அவரது உயிர் என் கண் முன்னாடி தான் போனது. இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒருவர் பேசினார். தம்பி, நீ வா, உன்னை வச்சு பெருசாக ஒரு விளம்பர பட ஷூட் பண்ண போகிறேன் என சொன்னார். அவர் யார் என்றே எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூப்பிட்டதால கோயம்புத்தூருக்கு கிளம்பி போனேன். அங்கு ஹோட்டலில் ரூமுக்குள்ளே போனதும் கதவை பூட்டி விட்டுட்டு என்னுடைய சட்டையை கிழிக்க தொடங்கிட்டாங்க. சொல்ல போனால் அது ஒரு பாலியல் தொல்லை முயற்சி தான். எனக்கு என்ன பண்ணுவதுனே தெரியலை. கையெல்லாம் காயம் ஏற்பட்டது. இப்படியெல்லாம் நியூஸில் தான் பார்த்து படிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கே இப்படி நடக்கும்போது அதிர்ச்சியாக தான் இருந்தது. எதுக்குடா இங்கே வந்தோம்? இந்த வாய்ப்பு நமக்கு தேவைதானா? இந்த ஒரு வாய்ப்புக்காக யாரையோ நம்பி சீக்ரெட்டாக இங்கே வந்து நிற்கிறோமே என்று நினைத்து என்ன நானே அசிங்கமாக நினைத்து கொண்டேன். கொஞ்ச நேரமாக என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலை. அவரை தள்ளிவிட்டு சட்டையை கூட இல்லாமல் அந்த ஹோட்டலை விட்டு ஓடினேன். எதுவும் நடக்கலை. ஆனால் அந்த சம்பவத்தில் இருந்து என்னால் மீள முடியலை. மனதில் ரொம்ப காயமாக மாறிவிட்டது. இதனால் சக மனிதர்களுடன் சென்றால் கூட பயமாக மாறிவிட்டது. இதுக்காகவே நான் துபாய் நாட்டுக்கு ஓடிவிட்டேன். எனக்கு இங்கே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் உள்ளது என அவர் கருத்து தெரிவித்திருந்தார்.